வீட்டகேஸ்வரர் மூவி ரிவ்யூல நீங்க பார்க்க போற படம் எது பாத்தீங்கன்னா யூ-டர்ன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கன்னடாவில் வந்து பாத்தீங்கன்னா யூ-டர்ன் அப்படின்னு ரிலீஸ் ஆகி அங்க ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு. ஸோ அதோட ரீமேக்காக வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குவல்ல தமிழ் மற்றும் தெலுங்கு வந்துருக்கு. இதுல லீட் கேரக்டர் யார் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா பண்ணிருக்காங்க. ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஒரு ரீமேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழி கேட்ட மாதிரி அதுல ஒரு சில மாற்றங்களோ இல்ல ஒரு சில அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டோ வந்து மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம அந்த படம் வந்து எதனால வெற்றி அடைஞ்சதோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணனால வந்து இந்த படம் இவ்வளவு பெரிய ஒரு குட் குவாலிட்டி மூவியா வந்து இருக்கு. படத்தோட கதை ஃபுல்லா சொல்லிட்டோம்னா ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படத்துல ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்றது கேளுங்க. சென்னை வேளச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைஓவர் இருக்கு, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அங்க பிரிட்ஜுக்குள்ளேயே வந்து ராங்கா யூ டர்ன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செத்துட்டே வராங்க. ஸோ அப்படி செத்துட்டே வராங்களே அவங்க எல்லாருமே வந்து சூசைட் பண்ணி செத்தாங்க அப்படின்னு எல்லா கேஸுமே க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த கேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போய் நம்ம சமந்தா மாட்டிக்கிறாங்க. அப்புறம் இதனாலதான் அவங்க சாகுறாங்க அப்படின்ட்டு சமந்தா கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் சமந்தாக்கு என்ன ஆச்சு, யாருனால வந்து இப்படி சாகுறாங்க, யார் கொல்றா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. இதுக்கு மேல ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னா கூட வச்சுக்கோங்களேன் படத்தோட ஸ்பாயிலர் ஆயிரும். படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமந்தா தான். நார்மலாக மற்ற கமர்ஷியல் படங்களை பண்ற மாதிரி வச்சுருந்த ஹீரோயினாவோ இல்ல நாலு பாட்டுக்கு வரதாவோ இல்ல லவ் சீன் வரதாவோ மட்டுமே இல்லாம ஃபுல் படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு போறாங்க. அந்த வகையில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இன்டராக்ஷன் சீன் வரும், அதுவும் சரி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சின்ன போர்ஷன் வரும், அந்த போர்ஷனும் சரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கிளாக்கிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போக போன நாட்டில் மக்களிடையே மிகப்பெரிய வெற்றி அடையும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சமந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு லீட் ரோல் பண்ற மாதிரி படங்களும் அமையும். அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அவங்க மட்டும் இல்லாம நம்ம ஆதி ராகுல் பிளஸ் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, அவங்க யாரும் சொன்ன ரிவியூல வரும், அது படம் பார்க்கறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணிருக்காங்க. படம் ஸ்டார்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா படத்தோட டோனும் சரி படத்தோட டப்பிங் சரி என்னடா டப்பிங் படம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா படம் போக போகுது பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி நம்ம கதைக்குள்ளே நம்ம டிராவல் ஆரம்பிச்சிருவோம். சோ அப்படி படத்தோட கண்டென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்து மத்த எல்லா மைனஸுமே வந்து நம்ம மறக்க வச்சிருது. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் போக போகுது பாத்தீங்கன்னா இன்டர் பாயிண்ட் தாண்டின ஒன்னு யார் அந்த கொலை பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே போகுது. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அமைஞ்சிருக்கு. அது அந்த கன்னட படம் பார்த்தவங்களுக்கு இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்கல வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்காம போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மத்தபடி மியூசிக் எடிட்டிங் சினிமோட்டோகிராஃபி இதெல்லாமே ரொம்ப சூப்பர் அமைஞ்சாலும் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இதெல்லாம் அமைஞ்சு ஒரு நல்ல குட் கண்டென்ட் மூவி வந்து நமக்கு டெலிவரி ஆயிருக்கு. என்னடா இவ்வளவு வாசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன ப்ரொடியூசர் இருந்து காசு வந்துச்சா அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல படம் பாக்குறப்ப நமக்கு ஒரு மன திருப்தி வருது. சோ அந்த மன திருப்தி வரும்போது வந்து ஒரு படம் நமக்கு கனெக்ட் ஆகி ஹிட் ஆகுது. சோ ஓவரால படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. கண்டிப்பா ஒரு தடவை இல்ல ஒரு தடவைக்கு மேலேயே கூட பார்க்கலாம். வாங்குற டிக்கெட் இருக்கு இல்லையா அதுக்கு ஒவ்வொரு பைசாவுக்கு படம் ஒர்த்தான விஷயமா இருக்குது. இந்த படத்துக்கு வீட்டாக்ஸ் ரேட்டிங் என்ன பாத்தீங்கன்னா 3.5 out of 5. இந்த படத்துக்கு உங்க ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிருங்க. இந்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து படத்துக்கு போலாம்னு இருக்காங்கப்பா என்ன படத்துக்கு போறோம் தெரியாம முழிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிவ்யூட லிங்க் அனுப்பிச்சிருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறது டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற அப்பப்போ வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட்டா வரும்.